எங்க பார்த்தாலும் சோலை, பார்க்கிடமெல்லாம் அழகான கமுக மரங்கள், நீண்ட வானம், இவையெல்லாம் சுவாமிகளுடைய வரவை எதிர்நோக்கி சுவாமிகளுடைய அந்த வரவுக்கு அவையெல்லாம் அருமையாக வருக வருக என்று சுவாமி அழைப்பது போல காட்சியிருக்கிறது. முதலாவதாக புனல் பொய்கை, பொய்கை ஆகிய தடாகங்கள் எங்க பார்த்தாலும் தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர்களாகிய கைகளாக வண்டிகளாகிய அருமையான அடியார் பெருமக்கள் விங்காரம் என்பதை போல கைகூப்பி பொய்கை வரவேற்கிறது நரசிம்மர் பெருமானியர் பவனி. அதே போல சோலைகள் எல்லாம் அழகாக திரண்டு இங்கு பார்த்தாலும் சோலைகளிலே இருக்கின்ற அற்புதமான மரங்களுடைய மலர்கள் எல்லாம் சுவாமியுடைய வருகை நோக்கி இந்த மலர்களை தூவி இப்பெருமானை வரவேற்கின்றன. அங்கு இருக்கின்ற வயல் வயலிலே காணப்படுகின்ற நெல்லிலே காணப்படுகின்ற அழகான ஒரு மஞ்சள் மஞ்சள் என்று தங்கம் போல இருக்கின்ற தாதுகள் எல்லாம் அந்த மலர்களில் இருக்கின்ற பூந்தாதுகளை எல்லாம் அள்ளி தூவி சுவாமியை வரவேற்கின்றன. இவ்வாறு இந்த சோலைகளும் தடாகங்களும் சுவாமி வரவேற்பது போல வானத்துல உயர்ந்த அந்த வானத்திலே அழகான நீல நிறத்துல வெண்துகில் அந்த துகில் விரித்தது போல சுவாமி வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறதாம் வானம். இவ்வாறு சுவாமிகள் வந்து அந்த சிதம்பரத்தினுடைய திண்ணையினுடைய தென் திசைக்கு சிதம்பரத்தினுடைய தென் மதில் சுவர் படுகிறார். நால்வர் மக்களும் நாலு வாசல் வழியே போனார். கோயில நாலு கோபர் வாசல், திருஞான சம்பந்த பெருமான் இளைஞருடையது தெற்கு கோபர் வாசல், சீர்காழியிலிருந்து அவர் புறப்பட்டாரால் அந்த வாசல் தெற்கு வாசல் வழியே சுவாமி எழுந்து விடுகிறார். ஒவ்வொரு நால்வர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோபர வாசல் வழியா எழுந்து விடுகிற காட்சியை பெரியவர்கள் பார்க்கலாம். அதுபோல இங்கே தாயன்மார்களுடைய அருள் வாழ்க்கையில தென் தில்லை வாயில் வழியாக சுவாமிகள் எழுந்து விடுகிறார். வீதியில பார்த்தா அடியார் பெருமக்களுடைய திருக்கூட்டம் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அங்கே திரளாக காத்துக் கொண்டிருக்கிறது. வேத கீதங்களும் மங்கள வாக்கியங்களும் அற்புதமான நிறை குடங்கள் தீபங்கள் எல்லாம் சோபன ஆக்கமும் சுவாமிகளை வரவேற்பதற்காக அங்கு நிறைந்து காணப்படுகின்றன. அந்த அற்புதமான தில்லை மூதுவின் தென்னிசை திருவாயில் வழியாக சுவாமிகள் திருக்கோயிலுக்குள்ளே எழுந்து விடுகிற காட்சியை சீக்கிரார் பெருமான் அருமையாக வர்ணிக்கிறார். இப்பொழுது கோபுர வாசல்ல தாழ்ந்து எழுகிறார். தாழ்ந்து எழுந்து திரு அணுக்கன் திருவாயில் சுவாமியுடைய மூலஸ்தானத்தின் அருகே இருக்கின்ற அந்த அற்புதமான மண்டபத்துக்கு சுவாமிகள் எழுந்து விடுகிறார். அந்த செய்தியை சேக்கார் பெருமான் திருவாக்கின் மூலமாக காணலாம். நம பார்வதி பதயே அகர மகாதேவா, நீடே நீழ்நிலை கோபுரத்து உள்புக்கு நிரம்பிய திருமுன்றில் மாளி, செம்பொனின் மாளிகை மலங்கொண்டு வானுர மலர்த்திங்கள் சூடுகின்ற பேரம்பலம் தொழுது போந்து அருமனை தொடர்ந்து ஏத்த ஆடுகின்றவர் முன்புற அணிந்தனர் அணிகிழர் மணிவாயில். பொன்னம்பலத்திலே ஆடுகின்றானே இந்த பிரபு, அவருடைய திருச்சன்னதியின் முன்னால சுவாமி வந்தாச்சு. ஆங்கே அந்த அற்புதமான திரு அணுக்கன் திருவாயிலே அப்படியே பார்க்கிறார் சுவாமியுடைய காட்சி, என் பெருமானுடைய அற்புதமான காட்சி. அண்ணலார் தமக்கு அளித்த மெஞ்ஞானமே ஆனம், தமிழ் நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெரும் தனி கூத்தும் கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழுமாம் கழிப்பு உடும் கடற்காணி புண்ணிய கொழுந்து அணையவர் போற்றுவார் புனிதர் ஆடிய பொறுப்பு. நம பார்வதி பதையே அகர மகாதேவா, அண்ணராஜ சூர்மான் தனசுமணி பெருமானுக்கு நல்கியருடைய விஞ்ஞானம் இருக்கிறது.
அந்த மெய்ஞானம் உள்ளத்துல அம்பலமாக இருக்கிறது மனதில். அந்த அம்பலத்திலே சுவாமி அழகாக ஆனந்த கூத்து ஆடுகிறார். இருதயத்தில் ஞானசம்பந்த பெருமான் உள்ளத்திலே ஆடுகின்ற பெருமானை இப்பொழுது கண்ணில் முன்வர கண்டார். இருதயத்தில் ஆடுகின்ற நாயகன் சுவாமி கொடுத்த ஆனந்தமாகிய அந்த விஞ்ஞானமாகிய அம்பலத்தில் ஆடுகின்ற பிரபு கண்முனால ஆடுகின்ற காட்சியை காண்கிறார் ஞானசம்பந்த பெருமான். உறவின் உள்ளே இருந்தவர் இப்பொழுது ஐம்பலன்களுக்கும் முன்னால் காட்சி அளிக்கிறார். நமக்கெல்லாம் சிதம்பரத்தில் போனால் அப்பொழுதுதான் நடராஜ பெருமானம் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமாவின் ஆழ்வர் பெருமக்களின் இதயத்திலேயே சுவாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த அகக்கண்ணால் பார்க்கிற அந்த காட்சியை இப்பொழுது புறக்கண்ணாலும் பார்க்கிற பாக்கியம் அங்கே நிகழ்கிறது. ஆகவேதான் அது சொல்கிறார், உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எடிவர அருகினை போற்றி. இந்த ஐம்பொறிகளின் மூலமாக நடராஜ பெருமான் நடவைபோகத்தை காக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த கொடுத்து நான் இப்படிப்பா நமஸ்காரம் பண்ணுவேன் என்று அப்படியே உருகி பாடுகிறார் ஸ்ரீராமசுந்தர சுவாமி. அவ்வாறு அந்த கருணை நோக்கி பாடினார். பார்த்தார், கண்கள் கண்ணீர் மல்கிற்று. இன்னிசை பாடினார், ஆடினார், விழிமாறி பொழிந்தார், கண்ணீர் மல்கப்பார். அவ்வாறு என் பெருமானை கண்டு தரிசித்த உடனே அவர் திருவாக்கிலிருந்து தேவாரம் இருக்கிறார். ஊழி முதல்வர்க்கு உரிமை தொழில் சிறப்பால் வாடி திருத்தில்லை வாழ் அந்த நரை முன்வைத்தேயும் உங்க எடுத்தார் எமையாளும் காளியதன் காவலனார் கற்றாங்கி எரியோம்பி கற்றாங்கி எரியோம்பி எடுத்தார் எமையாளும் காளியதன் காவலனார் கற்றாங்கி எரியோம்பி எடுத்தார். நம பார்வதீபதை அகர மகாதேவா கற்றாங்கி எரியோம்பி என்ற அற்புத திருப்பதியத்தை சுவாமிகள் அந்த திருச்சனியினர் எடுத்து அழகாக பாடுகிறார். அந்த அற்புதமான பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்? பன்னார் பதிகத்தில் கடை காப்பு பரவி உள்ளாடும் என்பதும் உயிரும் கரைந்து உருக்கும் விநாயகன் கூத்து. விநாயகன் கூத்து வெட்ட வெளியே திளைத்து கண்ணார் அமுதுண்டார் காலம் பெற அழுதார். காலம் பெற அழுதார். நமக்கெல்லாம் நல்ல காலம் கிடைக்கிறதுக்கு அழுதார். காலம் பெற அழுதார். நமக்கு நல்ல காலம் பெறுவதற்காக அவர் அழுதார். அந்த பெருமான் கண்ணார் அமுது உண்டார். கண்களுக்கே அந்த நடராஜ பெருமான் அமுது அப்படியே வருகிறார். அப்படி வருகிற சமயத்துல அந்த பதியத்தினுடைய திருக்கடை காப்பை நிறைவு செய்கிறார். 11 பாடலும் கடல் மழை திறந்தது போல அந்த அற்புதமான சரத்திலே வருகிற காட்சியை பார்க்கலாம். அந்த பதியத்துல அப்பிரபு திருஞான சம்பந்த பிரபு அங்கே ஆடுகின்ற அம்பலமானன் மட்டுமின்றி அவருக்கு அணுக்க தொடராக இருக்கிறார்களே தெளிவாளர்கள் அவர்கள் பெருமையெல்லாம் பாட்டிருப்பார்கள். கலியை மாறாமே சிற்றார் வாழ்ந்தில்லை சிற்றம்பலமே முற்றா வெந்திங்க முதல்வன் பாதமே பற்றார் என்றாரே பற்றா பாவமே கற்று ஆங்கி எரியோம்பி கடியை மாறாமே சென்றார். அழகான யாகங்கள் செய்து துன்பத்தை வரவிடாமல் தடுக்கின்ற தெளிவாளர்கள் கற்றாங்கி எரியோம்பி கடியை மாறாமே சென்றார். வாழ்ந்தில்லை அவர் மறைந்ததில்லை. சிற்றம்பலமே முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே ராஜபெருமான பாதத்தை யாரெல்லாம் பற்றி நிற்கிறார்களோ பற்றா நின்றார் பற்றா பாவமே அவரை பற்றியாச்சுன்னா பாவம் பற்றாது என்று அருமையா பண்ண. பரப்பை படுத்து ஓங்கும் பசுவேட்டு எரியோங்கும் சிறப்பர் வாழ்ந்தில்லை சிற்றம்பலமே பிறப்பில் பெருமானை பிந்தாள் சடையானை மறப்பிலார் கண்ணே மயில் தீபாரே. அற்புதமான சொல்மானி. பிறப்பில் பெருமானை சிவபெருமானுக்கு பிறப்பேடு மற்ற தெய்வங்களா பிறக்கிறாங்க. நமது சிவபெருமான் பிறந்ததாக வரலாறு இல்லை.
பிறப்பு இல்லை ஆகவே இறப்பும் இல்லை. பிறப்பு இறப்பு இன்னைக்கு வருஷம் நமக்கு ஆந்திர வருஷம் 2007 அதற்கு முன்னால கிபி குரான் கிறிஸ்து பிறந்த பிறகு அதற்கான கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னார். அப்ப அவர் பிறந்தார் ஆயிட்டு கிறிஸ்து பிறந்து 2007 ஆண்டு ஆயிட்டு அவர்கள்லாம் பிறக்கின்ற கடவுளை வணங்குவார்கள். நம்ம சுகமரம் பிறப்பில் பெருமானை சிவபெருமான ஜனாபாரத்துக்கு பதிலா அது என்றைக்கும் பின்னாலதான் திறந்திருக்கோம், முன்னால விடதான். கோயில்ல தாய்மார்கள் விழுந்து வணங்கும் போது பின்னால் இருக்கிற சடை சடக்குன்னு முன்னால வந்து விழுது, சடை இருந்தா இப்பதான் கம்பெனி கட் பண்றாங்க. ஆனா படம் தெரிய மாட்டேன் அப்படிதான் வர்றேன். சடை இருக்குமானால் ஜனம் என்ன செய்யுது, அவர்களுக்கு வணங்கு நமஸ்காரம் பண்ணும் போது பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணும் போது அந்த ஜடை முன்னால விடுது. சிவபெருமான ஜடை முன்னால விடுறாங்க விடுது. என்ன காரணம், அவர் யாரையும் கும்பிடுது கும்பிட்டத்தானே பின்னால் இருக்கிற ஜடை முன்னால வரும். அதான் பிண்டால் சடைய அற்புதமான சொல்லாட்சி. சிவபெருமான பரத்துவத்தை காட்டுகிறார் மகாராமாய பிறப்பில் பெருமானை பிண்டால் சடையானே. இது அப்படியே திருவாசத்திரம் பார்க்கும் போது சேர்ந்தறியா கையானே அதனால அவர்கள் பெருமையை நினைச்சு பார்க்கணும். நம்முடைய சிவபெருமான் யாரையும் வணங்கினதாக வந்தார். இதை இங்கே அழகாக கொடுத்து காட்டுகிறார். பிண்டால் சடையானை மறப்பிலால் மையல் தீர்வாரே. உங்களுக்கு மயக்கம் தீரணுமா, சிவபெருமான் வணங்குங்க. மையல் தீர்வாரே மறப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே. நிறைவன் கொடிமாட நெற்றி நே தீண்ட பிறைவந்தி இறைதாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவண்டு அறை ஓவா சிற்றம்பலமேய இறைவன் கடலேத்தும் இன்பம் இன்பமேயே. இறைவன் கடல் ஏற்றும் இன்பம் இன்பமே. இது இன்பம் சிவபெருமான் சுற்றம்பரம் மேல சிவபெருமான் இருக்கிறானே நடராஜமூர்த்தி அவர் திருவடியை வணங்குவதுதான் உண்மையான இன்பம். செல்வன் மாடம் சென்று சேரோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்ந்தில்லை சிற்றம்பரமே. செல்வன் கடலேத்துவா செல்வம் செல்வமே. எது உண்மையான செல்வம், எது உண்மையான பொருள் என்று கேட்டால் செல்வம் கடலேற்றும் செல்வம் செல்வமே. சிவபெருமானாக இந்த செல்வன் இருக்கிறானே, சென்று அடையாள திருவுடையான் இருக்கிறானே, அவன் திருவடியை வணங்குகிறோமே, அதுதான் உண்மையான செல்வம். அது இன்று நிலைத்திருக்கும் செல்வம். இந்த செல்வம் 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 போயிட்டே இருக்கும். அது செல்வம் நிலைத்திருக்கிற செல்வம் செல்வ நெடுமானம் சென்று சேரோங்கி செல்வம் அதிஜோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்ந்தது சிற்றம்பலமேய செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே. இன்னும் யாரை வணங்கணும், சிவபெருமானை. அவரையே உள்ள வணங்காது வேற யாரையும். வருமாம் தடுமேனி மாதோர்பாக திருமாம் தில்லையுள் சிற்றம்பலமேய கருமாருரியாமை கரை சேர் கண்டத்தையும் பெருமான் கடல் அல்ல பேணாது உள்ளமேங்க. உலகத்துல தலையான பெரியவர் தலைவர்கள் யார், தலைவருக்கு அழகான ஒரு வரையறை கொடுக்கிறார் அந்த பாட்டில். அலையார் புலல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளுடன் மகிழ்ந்தார் உலகை ஏத்த சிலையார் எயிலேதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார். சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே. ராஜமூர்த்தி வணங்குகிறவர் தான் நேரானவர்கள் தலையானார்கள். நோயெல்லாம் தீரணம் அது என்ன செய்யுது, கூறுவார் அருக்கன் தன் வழியை குறைவித்து சீராலே வந்து சிற்றம்பலமே நீரார் சடையானி இத்தல் ஏத்துவார் தீரான முயல்லாம் தீர்தல் திண்ணமே. கணையானும் குளிர் தாமரையானும்
காணார் கடலேத்த கடலாய் முங்கினான் சேனார் வாழ்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழமாயுமே தீராத நோய்தான் உடனே மறைஞ்சு பட்டை சுவராடை படிவம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிம கேளாதே சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலமே நட்ட பெருமானை நாளும் தொழுகோமே உயிர்காடி ஞான சம்பந்தம் பதியம் பூஜாது ஞானத்து உயிர்காழி ஞான சம்பந்தம் சீனத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூழப்படையானே சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாடவல்லார் நல்லாரே அரகரம பார்வதி பஜையே அரகரமாதேவா இந்த தமிழ் மாலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள். அப்ப பாடாதவர்கள் நீங்கள் யாரும் பார்த்தீங்க நல்லவர்கள் யாரும் ஒரு கேள்வி வீலவோ பட்சம் வந்து ஆயிரக்கணக்கானவர் நல்லவர் யார் அதுக்கு நாலு விட ஒரு விட சினிமா ரிலீஸ் ஆன முதல்ல பாக்குறேன் ரெண்டு வாரத்துக்கு தான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் மூணாவது நடத்துங்கிறவன் நாலாவது திரையை தரிசிக்கிறவன் அழகா சொன்னார் அவர்கள் நல்லவர்கள் யார் தில்லை புகழை பாடுகிறார்களோ அவர்கள் சேக்கார பெருமான் குறிப்பிடுகிற போது பன்னார் பதியன பன்னிறந்திருக்கிறது பதியம் திருக்கடைக்காக சாத்தினார் பெருமானுடைய தரிசனத்தை செய்தார் அப்படியே வீதியில வனவழுகிறார் சண்பை ஆண்டகையார் அங்கிருந்து அருகே இருக்கிற சரங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை திருவேற்களம் செல்வார் திருவேற்களத்தில் அற்புத சொல்மாவை பாடுறார் அதன் பின்னர் திரு குச்சி என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான கஷேத்திரம் திருக்கழிப்பாலை அருகே திருவேற்களம் அருகே திருக்கழிப்பாலை என்று அந்த கஷேத்திரத்தை தரிசிக்கிறார் அதன் பின்னர் அங்கே எழுந்திருக்க பெருமான் திருவடிகளை வணங்கி திருவேற்களத்துல சுவாமி வழிபாடு செய்து திரும்பவும் சிதம்பரத்துக்கு திரும்புகிற சமயத்துல அவருடைய உள்ளத்துல என்ன நிறைந்திருக்கிறதோ அந்த காட்சி சுவாமி காக்கிற சிதம்பரத்துக்கு உள்ள வரார் அப்பொழுது பரமேஸ்வரன் 3000 அஞ்சனர்களையும் சிவகணங்களா காட்டுற காட்சி அவர் பூஜை பண்ற 3000 தெளிவான அஞ்சனர்களும் சிவ கணங்களாக ஞானசம்பந்த பெருமான் திருக்கண்களுக்கு காட்சியும் உள்ளது அண்டத்தி இறைவர் அருளால் அணிஞ்சில்லை முண்ட திருநீற்று 3000 தொண்டத்தலைமை கணநாதராய் தோன்ற அத்தோன்ற கண்டு அப்பரிசு பெரும்பானர்க்கும் காட்டினார் பக்கத்தில் ஏற்பாடு நாயாருக்கு அவ்வளவு 3000 அங்கர்களும் சிவ கணங்களாக காட்சி பின்னும் அப்பதிகத்தில் பரவிய பாட்டு ஒன்றில் நீடுவாழ்த்தில் நான் மறையோ தம்மை கண்ட அந்நிலையெல்லாம் கூடுமாறு கோத்து அவர் தொழுதைத்து சிற்றம்பரமென கூறி ஆடினாய் நிறைய நெய்யோடு சுவாமி அபிஷேகம் ஆடுறது நல்ல வாசனை மிக்க நெய்யும் பால் அதான் பஞ்சகவியம் சுவாமியுடைய அபிஷேக பொருளிலேயே மேலானது பசு கொடுக்கிற அந்த 5 பொருள் அதுல ஒன்றுதான் நெய் அந்த நெய் எப்படி இருக்கணுமா வாசனை மிக்க நெய்யா இருக்கணுமா அந்த நெய்யில சுவாமி அபிஷேகம் பண்ணா நெய்ய விஷயம் சிறப்புடையது ஆடினாய் நறுநெய்யோடு பார்த்தயிர் அந்த நேர் தெரியாத சிற்றம்பலம் நாடினா இடவான் நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல் கீதமோ பல்சடை பணிகால் கதிர்வெண் நீங்கள்
சூடினாய் அருளாய் சுருங்க என தொல்வினே என்று வருகின்ற அற்புத சொல்வானை பாடி சுவாமியை தாழ்ந்து எழுந்து தொழுது புறம் கொண்டார். இவ்வாறு திருஞான சம்பந்த சுவாமிகள் சிதம்பர நடராஜமூர்த்தியை பாடி தொண்டர்களோடு வெளியே எழுந்தெழுகிறார். அப்பொழுது